வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கட்டபெட்டு நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியரின் கல்வி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவியரின் கல்வி விழிப்புணர்வு பேரணிகள் அரசு பள்ளிகளில் படிப்பதின் அவசியம் மாவட்டத்தில் முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை தவிப்பது மாணவர்களுக்கு இயற்கை மற்றும் வனத்தை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை மாணவ மாணவியர் ஏந்தி சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தலைமை ஆசிரியர் வசந்தா ஆசிரியர் சுந்தரம் மற்றும் சக ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆம்பூர் அருகே எல்ஐசி ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து மூன்று சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் எண்பதாயிரம் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாச்சம்பட்டு கோயில் வீதியைச் சேர்ந்த எல்ஐசி ஊழியர் ஈஸ்வரன் வீட்டை பூட்டைக் கொண்டு மனைவி ஸ்ரீலா மற்றும் பிள்ளைகளை வெளியே அழைத்துச் சென்று மீண்டும் மாலை வீடு திரும்பி வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த மூன்று சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் எண்பதாயிரம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இது குறித்து ஈஸ்வரன் உமாபாரத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பணம் மற்றும் நகை கொள்ளி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் வந்து ஒரு மத்தியானம் வந்து யாரோ திருடன் வந்து வீட்டு பூட்டெல்லாம் உடைச்சு வீர அழுது நகை எண்பதாயிரம் பணம் தங்க பிரைஸ் லைட்டு இதெல்லாம் வந்து திடீர்னு போயிட்டு இருக்காங்க நாங்க எத்தனை மணிக்கு வீட்டை பூட்டிட்டு போவோம் வந்து நாலு மணிக்கு வந்து வீட்டை திறந்து பார்க்கும்போது வீரெல்லாம் உடஞ்சிருக்கு எல்லாமே போனது பெட் மேலே எல்லாம் போட்டிருக்காங்க நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள உயிலேட்டி கிராமத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீ தொண்டு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தீ அணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீ தொண்டு நாள் நிகழ்ச்சிக்கு உயிலேட்டி கிராம ஊர் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் இதில் கலந்து கொண்ட ஊர் பொதுமக்களுக்கு தீயணைப்பு நிலைய அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்துகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு தடுப்பது என்பது பற்றிய செயல்முறை விளக்கம் அளித்தனர் இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் பங்கேற்றனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்

வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பட்டியல் இணைத்ததற்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது வேலூர் சத்துவாசாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கியுள்ள நிதிகள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையத்தின் துணைத் தலைவர் முருகன் ஆதி திராவிடர் பழங்குடியினர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செயல்படுத்தப்படும் நிதிகள் திட்டங்கள் பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கை ஆகியவைகள் குறித்து ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்ட கோத்தகிரி பழங்குடியின் மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடும் கீஸ்டோன் தொண்டு நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது கீஸ்டோன் தொண்டு நிறுவனத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு வைக்கப்பட்டு இருந்த புகைப்பட கண்காட்சியை கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் தேனி வளர்ப்பு முறை பழங்குடியினர் தானிய உணவு வகைகள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டன இந்த தொண்டு நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் சிறப்பு விருந்தினராக வீட்டு வசதி வாரிய செயலாளர் கிருஷ்ணன் கலந்து கொண்டார் கீஸ்டோன் இயக்குநர் இயக்குனர் பிரதீப் ராய் வரவேற்றார் துணை இயக்குனர் ராபர்ட் லியோ நன்றி கூறினார் வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரங்களை செய்து கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடத்தி கொடியேற்றம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட சாமிகளுக்கு மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வீதி உழாவும் நடைபெற்றது இவ்விழாவில் ரத்தினகிரி பால முருகனடிமை சுவாமிகள் மற்றும் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்